நீ எதுக்கு முத்தம் கொடுத்த? ஆம்பளை பொம்பளை கபடியில இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ். நீ அவுட் அவுட் தான். சரி நான் அவுட். வா. ஹலோ, என்கிட்ட 8 பூ இருக்கு, உன்கிட்ட ஒரு பழம் தான் இருக்கு. இதுலயும் நான் ஜெயிச்சிட்டேனா நான் சொன்ன பேச்சு தான் நீ கேட்கணும். ஓகே 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 வா. ஹலோ, என்னாச்சு? அட போமா, என் பிரச்சனை எனக்கு. அப்ப கேம் கேம் ஓவர். அப்ப நீ அவுட். ஆமா அவுட் தான். அப்ப நம்ம டீல் படி ஜெயிச்சவங்க கேக்குறத தோத்தவங்க செய்யணும். என்ன கேட்ட போற? ஐஸ்கிரீம் கேப்ப, சாக்லேட் கேப்ப? உமாகிமா கேட்றாத. அதெல்லாம் கேட்க மாட்டேன். கபடி விளையாண்டு ரொம்ப ஸ்வெட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து குளிப்பாட்டிடுவா. கண்ணு தெரிஞ்செல்லாம் இந்த சோப்பை கேட்ச் பிடிக்கல. நான் கேட்கவே இல்லையே. இத பாரு, வா உன குளிப்பாட்டுறேன், நேரமாச்சு. இந்த நேரத்துல கேட்ச் பிடிச்சி மாட்டிக்கிறா. இப்ப இடிச்ச இல்லையே? இடிச்ச மாதிரி இருந்துச்சு. இருக்கும் இருக்கும். வாடி
சோப் 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 சோப். தாத்தா ஒரு சாதாரண சோப்பு அதை கூட போட முடியாத அளவுக்கு வச்சுட்டே தாத்தா ஆப்பு. என்ன தத்து அதெல்லாம்? என்னால இதுக்கு மேல ஓப்பனா இருக்க முடியல. அவ அழுவற மாதிரி இருக்கா, ரொம்ப நல்லவ தத்து. இனிமேல எங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அவளுக்கு நான் முதல்ல இருவ கனவுன்னு ஒண்ணு இருந்திருக்கும், அதெல்லாம் நான் சுக்குன்னு வர ஒழிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. கையில கயிற கட்டி விட்டுட்டு ரொம்ப தப்பா தெரியுது தாத்தா. வாழ்க்கையில முதல் இரவு ஒரே ஒருத்தர் தான் நடக்கும், அதுக்காக நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்போம். கடைசி வரைக்கும் அது நிறைவேறாத ஆசையாவே போகுது தாத்தா. Shanti, are you okay? I'm sorry, I'm sorry, I'm sorry, I'm sorry. I love you. Are you okay? Come on. Come on. Ayo, Ma. What happened? I'm here. Come on. கொஞ்சம் உட்கார, ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். ஐயோ இப்ப என்னாச்சு? நான் அத்தை சொன்னாங்க தானே இதெல்லாம் பண்ண, இல்லைன்னா வந்தோடனே பேசாம படுத்து தூங்கிருப்பேன். ஏன் உங்க அத்தை என்ன சொன்னாங்க? அது எங்க குடும்ப பிரச்சனை, நீங்க கேக்குறீங்க. ஏ லூசு, இதுக்கப்புறம் உன் குடும்பம் வர என் குடும்பம் வரையா? சீ சொல்லு. எங்க பரம்பரையில முதல்ல வணிக சாங்கத்தியம் நடக்கலன்னா குழந்தை பிறக்காம போயிடுமா? ஆமா, எங்க குடும்பத்துல இது வரைக்கும் மூணு பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. முதல்ல வணிக யாருக்கெல்லாம் சாங்கத்தியம் முறையா நடந்ததோ அவங்களுக்கெல்லாம் கரெக்டா குழந்தை பிறந்திருக்கு. யாருக்கெல்லாம் சாங்கத்தியம் நடக்கலையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியமே இல்லையா. நம்ம குடும்பத்துல இன்னொரு ஆளுக்கு அப்படி நடந்துடக் கூடாது,
அதனால நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாங்கியத்தை நடந்தே ஆகணும்னு அத்தை சொன்னாங்க. அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். உயிரோட இருக்கவங்களோட போட்டோவை யாரும் பூஜை ரூம்ல வைக்க மாட்டேன் தாத்தா. ஆனா நான் வச்சேன். ஏன்னா உங்களை நான் கடவுள் ஸ்தானத்துல பாக்குறேன். என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. என்னைக்கு உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். எல்லாரும் சாந்தி முகூர்த்தத்துல எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்காளுங்க. உனக்கு வேணும்டி, நல்லா வேணும். ஏ சாந்தி, I'm sorry டி. வா. எங்க சாங்கியத்துக்கு முடிச்சிடலாம். யோ போயா, 7 மணி நேரமா மீன் விக்கிற மாதிரி கூவி கூவி கூப்பிட்டு இருக்க. அப்பெல்லாம் வராம இடு பொடிஞ்சதுக்கு அப்புறம் சாங்கத்தியமா சாங்கத்தியம். ஏய், அப்ப நம்மளுக்கு குழந்தை? எனக்கும் ஆசைதான் இருக்கு. என்ன பண்றது, பெக்கும் போது வர வேண்டிய இடுப்பு வலி, இப்ப முயற்சி பண்ணும் போதே வந்துருச்சே. என்னாலலாம் முடியாது. என்னால முடியும். எந்திரி வா. காமாந்தகா போயா. காமாந்தகா சாரியா. வாடி என் டபுள் டக்கர் பொண்டாட்டி. நேரம் சீக்கிரமாக காலையில வரைக்கும் அந்த கண்ட்ரோல்ல தான் இருந்தேன். ஆனா வேற ஒரு காரணத்தினால அந்த கட்டுப்பாடம் மீற மாதிரி ஆயிடுச்சு தாத்தா. என் மனைவியோட குடும்பத்துல ஏதோ ஒரு சாபம் மாதிரி. முதலிர மணிக்கு அந்த சாங்கத்தியம் நடக்கலைன்னா குழந்தை பிறக்காதாமா. இந்த விஷயத்த அவ காலையில 5 மணிக்கு தான் கிட்ட சொன்னான். அது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்திட்டு தான் இருந்தா தாத்தா. 100 கோடி ரூபாய் சொத்துங்கிறது நான் எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா குழந்தை இல்லாம அந்த சொத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன தாத்தா பண்ண போறேன்? சொத்து போறது பத்தி எனக்கு ஒண்ணு பெரிய கவலை இல்லை தாத்தா. உங்க பேச்ச நான் மீறிட்டேன். அதனால அந்த சொத்து எனக்கு வேண்டாம். உங்க ஆசைப்படி அந்த சொத்தை என்ன பண்ணமோ பண்ணிருங்க தாத்தா. அவன் எவ்வளவு நல்லவன் பாரு. ஆசிரமத்து பேர்ல ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணமே, அதை கொடுங்க. இவன் பேர்லயும் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணமே, அதையும் கொடுங்க. இன்னைய பத்தத்தை கிழிக்கிறாரு. இவ்வளவு பெரிய இல்ல, தப்பு பண்ணிட்டு இருக்கான். கிழிக்காம என்ன பண்ணுவாங்க? சாரி, நம்மளுக்கு வேணுங்கிறது நடக்கிறது இல்ல. அத பாரு. அப்ப சரி. அந்த கூடும் எனக்கு தான், அந்த பேடும் எனக்கு தான். இந்த கிழிச்சது ஆசிரம பேர்ல ரெடி பண்ண டாக்குமெண்ட். இது உனக்காக ரெடியான டாக்குமெண்ட். என் வார்த்தையை நீ மீறிட்டியே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குத்தான் செய்யுது. ஆனா கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை விட வம்ச விருத்தி தான் முக்கியம் நினைச்சபாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையும் தாண்டி இந்த விஷயத்தை மறைக்காம பிராங்கா என்கிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சியே, அந்த ஹானஸ்டி இன்னும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு மரியாதை தான் இது. புடி